அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இனிப்பு சோமாஸ் பண்ணுறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோங்க. நம்ம ஒரு கிலோவுக்கு உள்ள மாவு எடுத்திருக்காங்க, மைதா மாவு. இந்த மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு நெய், நம்ம நாலுலனா அஞ்சு கரண்டி நெய் எடுத்துக்கலாம். இதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து அப்படியே பிசைஞ்சு எடுத்துடலாங்க. இது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க பண்டிகை நாளில் தான் சாப்பிட்ணும் அப்படி எப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்களாம் ஊரை விட்டு வெளில வந்திருக்கோம். டிரைவர் பசங்க நாங்கள் ஊரை விட்டு நாட்டை விட்டு கண்டை விட்டு கண்டை வந்திருக்கோம். எங்களுக்கு எப்போயெல்லாம் தாயோட நினப்பு தாய் மண்ணோட நினப்பு வர்ற போதெல்லாம் நம்ம ஊர் ஃபுட்டை பண்ணி சாப்பிட்ணுன்ட்டு ஒரு ஆசைங்க. அதன் அடிப்படையில் தாங்க நாங்கள் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்திங்கன்னா அழகாக பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த பதம் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாக்கா நல்லா ஒரு புட்டு பதம் வரணுங்க. அது வரையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைய ஆரம்பிக்கலாம். அப்படி சேர்த்து பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல சிறப்பாக அமையுது. தண்ணியை வந்து ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இதை ப்ரெஷ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து நம்ம பண்ணும்போது முறுமுறும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்குங்க. சூப்பராக பிசைஞ்சு எடுத்துட்டோம். தலைவரை ஒரு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அப்ளை பண்ணி தூக்கி ஊற வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங்க்கு உள்ளதெல்லாம் நம்ம பண்ணலாம். யூரோப்பை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்க பொருள் எதுவும் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. பொட்டுக்களை சேர்த்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொட்டுக்களை எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் பார்த்திங்கனாக்கா பாதாம் பிஸ்தா முந்திரி மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதை ஏலக்காய் தேள் உருண்டை அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெய்யில் பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் போட்டு மிதமான சூட்டில் அப்படியே பொன் சிவப்பாக வறுத்து எடுத்துடலாம். அதிகமாக வைக்கும் போது இது கருவத்துக்கு சான்ஸ் இருக்குது, அதனால மிதமான சூட்லேயே நம்ம இதை வறுத்து எடுத்துடலாங்க. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது அழகாக வந்திருக்கு, பார்க்குறதுக்கு பொன் சிவப்பாக இருக்குது. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் தனியாக ஒரு இடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூ ஒரிஜினல் கிடைக்கல. நம்ம ஒரு 80 கிராம் ரேஞ்சுக்கு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு அடுப்பு மிதமான சூட்டில் வச்சு அப்படியே லைட்டாக அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம் பொன் சிவப்பாக வர்ற வரையுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் சேர்த்துடலாம். ஏலக்காவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த பாதாம் பிஸ்தா முந்திரி இடித்து வச்சுருந்தோம், அதை எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சீராக ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு ஜீனி சேர்த்துடலாம். ஜீனி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு அளவில் சாப்பிடுவாங்க. சில பேர் அதிகமாக கம்மியாக சாப்பிட்ற ஆள்லாம் இருக்காங்க. நம்ம குரூப் எல்லாமே அன்லிமிட்டட் குரூப்புங்க, அதனால் நாங்கள் அன்லிமிட்டட் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இதை எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இல்லைனாக்கா ஒரு பக்கம் இனிப்பு அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் சீராக ஆகிற மாதிரி நம்ம கிளறி எடுத்துக்கலாங்க. கிளறி எடுத்துகிட்டு அடுத்து மெயினான ஒன்று தலைவர், மெயினான ஒரு தலைவர் நம்ம சேர்த்துடலாம். அவர் தான் பார்த்திங்கனாக்கா நம்ம ஆத்தா கொடுத்து விட்ட எள்ளுங்க. இதை மறுபடியும் நெய்யை லைட்டாக ஊற்றி மிதமான சூட்டில் எள்ளை வறுத்தடலாம். எள்ளு உங்களோட விருப்பம்தான். நம்ம எப்பவுமே அன்லிமிட்டட் குரூப்புங்கிறனால கொட்டுங்க கொட்டுங்க, அன்லிமிட்டடாக பண்ணி எடுத்துடலாம். இதையும் அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம். இதோட நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அருமையாக அதை அப்படியே இதில் எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்து அப்படியே அழகாக கிண்டி விட்றலாங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்சிங்காக பண்ணிவிட்டு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு மாஸ்டரை வந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனிக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டரை பார்த்திங்கனாக்கா பரோட்டா மாஸ்டர், அருமையாக எல்லாத்தையும் நம்ம பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பண்ணிகிட்டு இருக்காருங்க. எல்லாத்தையும் லெமன் சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களே மாவு எந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்காருன்னு பாருங்கள். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு மணி நேரம் வேறு ஊற வச்சுருக்கோம், அதனால் அதை பார்க்கவே இன்னும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இது பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க, முறுமுறுன்னு இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இதாகுது அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பண்ணி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூரி கட்டையை ரெடி பண்ணி அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி எடுத்துடலாம். எப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறது எதுக்குனாக்கா பூரி கட்டையில் மேலே கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்னஸும் இல்லாமல் ரொம்ப மெலிசும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சோமாஸ் கட்டர் இல்லை, அதனால் நாங்கள் கிண்ணத்தை வச்சு தான் வெட்டி எடுக்க போகிறோம். உங்கள்கிட்ட சோமாஸ் கட்டர் இருந்துச்சுன்னா சோமாஸ் கட்டரை வச்சு கட் பண்ணிவிடுங்க. எங்கள் மாஸ்டர் இவ்வளோ தான் பண்ணுவார், அதனால் நாங்கள் கிண்ணத்தை வச்சு வெட்டி எடுத்துடுறோம். அவருக்கு அந்தளவுக்கு ரவுண்ட் ஷேப்பு வரலை, கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, அதனால் கிண்ணத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துடுறோம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங் உள்ளதெல்லாம் அப்படியே உள்ளே எடுத்து வச்சு சிந்தாமல் செதறாமல் லாக் பண்ணிடலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சா போதும்.
ஒரு ஸ்பூன் வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே இழுத்து லாக் பண்ணிடலாம் சிந்தாமல் செதறாமல். அந்த ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட கிடச்சது போர்க்கு தான், போர்க்கை வச்சு லாக் பண்ணிடலாங்க, இல்லைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு லாக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லாக் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் லாக் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த எண்ணெயை பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வச்சு எல்லாத்தையும் பொறிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னாக்கா கருகி போயிடும். நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒன்று இல்லைன்னா ரெண்டு அந்த ரேஞ்சில் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு செவந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. எங்களுக்கு இது ரொம்ப நல்லா வந்துச்சு, டேஸ்ட்டாகவும் வந்துச்சுங்க. நன்றி, வணக்கம்.